हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அனைவரும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் ஏன்னா கொரோனாவோட ரெண்டாவது அல ரொம்ப மோசமா இருக்கு நிறைய டெத் பாக்குறோம் இந்த ரிலேஷன் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சோ அதனால எல்லாரும் தயவுசெய்து நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் நம்ம வந்து மாஸ்க் அணிந்திருக்கிறது நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் சானிடைசர் யூஸ் பண்ணுறது நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக இதை எல்லோரும் செய்யுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரைடு எக் சேமியா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஈஸியான டிஃபனும் கூட மார்னிங் செஞ்சுக்கலாம் ஈவினிங் செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எல்லோரும் எக் ஃப்ரைட் ரைஸ் சேமியா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரைடு எக் சேமியா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கப் சேமியா வறுத்த சேமியா ஒரு கப் தக்காளி ஒரு கப் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று மல்லி இலை கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சோன்னு பச்சை மிளகாய் ஒரு முட்டை உப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க கடாய் காஞ்சிருச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் போடுறீங்க பாருங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பிரியாணி செய்கிற மெத்தேடை தான் நல்லா வதக்கிக்கோங்க இதில் நீங்கள் சிக்கன் போட்டும் செய்யலாம் உங்களுக்கு நாங்கள் சிக்கன் போட்டு ஒரு நாள் செஞ்சு காட்டுறோம் அடுத்தது பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது தக்காளி தக்காளி தான் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வேகணும் நம்ம அதுக்குள்ளேயும் சேமியாவை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றியிருக்கேன் சேமியா வேக வைக்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேமியா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மல்லி இலையை நல்லா வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா நம்ம பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இப்போ எக்கு அதில் உடச்சி ஊற்றுறோம் கொதிச்சிருச்சு இப்போ சேமியாவை ஆட் பண்ணுறோம் சேமியா ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண போகிறோம் பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி சேமியா வந்துருச்சு இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணுறோம் நம்ம நல்லா வடி கட்டிடணும் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஒரு சேமியா டிஃபன் ரெடி ஆகிடும் நீங்கள் மார்னிங் செஞ்சுக்கலாம் என்ன டிஃபன் செய்கிறதுன்ற டைமில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு மட்டும் நீங்கள் இறக்க போயில் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ரொம்ப வேணாம் லைட்டாக ஆட் பண்ண நம்ம சேமியா வேக வைக்கல உப்பு போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ மல்லியை போட்டு இறக்கிட்டோம் கொண்டு சூப்பரான சுவையான எக் ஃப்ரை சேமியா ரெடி